யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவிடம் நிர்வாகத்தால் இரவோடு இரவாக இடித்து அழிக்கப்பட்டதை அறிந்து மாணவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் ஆர்வலர்களும் ராமநாதன் வீதியெங்கும் திரண்டுள்ளார்கள். இதனால் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீசாரும் ராணுவத்தினரும் பல்கலைக்கழக வாயிலில் குவிக்கப்பட்ட நிலையில் சிறப்பு அதிரடிப்படையினர் பரவழைக்கப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவிடம் இடித்து அழிக்கப்பட்டதை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் தடையையும் மீறி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சென்ற மாணவர்களும் சட்டத்திரண்டி சுகாசம் உறுதி செய்துள்ளனர். இதேவேளை பல்கலைக்கழக பிரதான வாயிலில் பரபரப்பு நிலையானது இன்றிரவு 9 மணி தொடக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அத்துடன் நள்ளிரவை தாண்டியும் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக முன்றலில் அமர்ந்து எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் எந்த நேரத்திலும் குழப்பங்கள் ஏற்படலாம் என்ற அச்சநிலை காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த இரு பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த விடயம் தொடர்பாக சட்டத்திரணி மணிவண்ணன் போலீசாரிடம் வினவிய போது அவர்கள் கைது செய்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்றபோது கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளதாகவும் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இதேவேளை ராமநாதன் வீதியெங்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் ஆர்வலர்களும் திரண்டுள்ளதால் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீசார் ராணுவத்தினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை வரவழைக்கப்பட்டு பல்கலைக்கழக வாயிலில் குவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பெரும் பதட்டமான சூழ்நிலை நள்ளிரவை தாண்டியும் அதிகாலை வரை தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நாட்டப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபியினை அகற்றுவதாக செய்திகள் வெளியாகியதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஏனைய தமிழ் உணர்வாளர்களும் அந்த பிரதேசத்திலே கூடிக்கொண்டிருந்த பொழுது அந்த பிரதேசத்திலே நின்றிருந்த 2 பல்கலைக்கழக மாணவர்களை போலீசார் கைது செய்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே தற்சமயம் தடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் இன்றைய தினம் ஏனைய பல்கலைக்கழக மாணவர்களோடு வந்து அவர்களோடு கலந்துரையாடிய போது பல்கலைக்கழக வளாகத்திலே பல்கலைக்கழக சூழலிலே தாங்கள் நின்றிருந்த பொழுது தங்களை கைது செய்து போலீஸ் நிலையத்திலே முற்படுத்தியிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் போலீசாரிடம் வினாவிய போது எந்த விதமான தகவல்களையும் அறிய முடியவில்லை. ஆனால் பல்கலைக்கழகத்துக்குள் அத்துமுறை நுழைய முயன்றதினாலே தாங்கள் கைது செய்து கொண்டு வந்திருப்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்கள் நிலைமைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். லைனில் நீங்கள் நல்லா இருக்கு அங்கே தொங்க ஜாட்ரு போன் தான் வீடியோ இருக்கா போன கட்டி Thank you.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.